பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்தில் சினிமா அப்படிங்கிறது வந்துட்டு அதில் வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து தன்னோட திறமையை வெளிப்படுத்தி நம்ம மக்கள் மத்தியில் பிரபலமாகறோமோ அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் நம்ம தேடி வருது. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம நினச்ச இடத்த நம்மளால் அடைய முடியுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் சினிமா அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு கனவாகவே இருந்திருக்கு. அந்த விதத்தில் வந்துட்டு அரசியல்வாதிகள் நடிகர்களாகவும் ஆயிருக்காங்க, நடிகர்கள் அரசியல்வாதியாகவும் மாறியிருக்காங்க. அதே போல இப்போதையே வந்துட்டு தமிழக முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க, சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தானே. அந்த விதத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தன் தந்தை கலைஞர் கருணாநிதி வழியில் இப்போ தமிழகத்தை திறன்பட ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாடி அவங்க சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் ஒரு நடிகராக கலக்கியிருக்காருன்னு சொன்னால் நம்மள தான் பல பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள் இளம் வயதுல இரண்டு திரைப்படங்கள்ல இரண்டு சீரியல்களுமே நடிச்சிருக்காங்க. இவங்களோட நடிப்புல 1988 ஒரே ரத்தம் மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற இரண்டு திரைப்படங்கள் வெளியாயிருந்துச்சு. கலைஞர் அவர்களோட திரைக்கதையில வெளியான ஒரே ரத்தம் அப்படிங்கிற திரைப்படத்துல ஸ்டாலினுடன் இணைந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துல ஸ்டாலின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக போராடும் புரட்சியான கதாபாத்திரத்துலதான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தின் இறுதியில அவங்க இறக்குறது போன்ற ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை பார்த்து கதறி அழுத பல திமுக தொண்டர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியான மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற திரைப்படத்துல இவங்களோட இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தின் போதே இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு நண்பர்களா வந்து பழகி வந்திருக்காங்க. அந்த நட்பின் காரணமா தான் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நண்பர் விஜயகாந்தை பார்க்க அவங்களோட இல்லத்துக்கு போயிருந்தாங்க. இந்த இரு படங்களை தவிர மு க ஸ்டாலின் அவர்கள் சின்னத்திரை சீரியல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. அப்ப பிரபலமா இருந்த தூர்தர்ஷன் அப்படிங்கிற சேனல்ல ஒளிபரப்பான குறிஞ்சி மலர் அப்படிங்கிற தொடர்ல மு க ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியல்ல அவங்க ஏழை மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்யும் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து சூர்யா அப்படிங்கிற சீரியலையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நடிப்பு விட்டுட்டு தீவிர அரசியல்ல தந்தை வழியில களமிறங்கியிருக்காங்க. அவங்க விட்டு அந்த நடிப்பை இப்ப அவங்களோட மகனான உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்துட்டு வராரு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.